ஓம் சாய்ராம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு அருமையான கேள்வி ஒரு பக்தர் ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஆன்மீகத்துல என்னால அதிகமா ஈடுபாடோடு இருக்க முடியல சாமி, எனக்கு ஆன்மீகத்துல இருக்கணும்னு மனசுல விருப்பம் இருக்கு, ஆனா என்னால நிறைய ஈடுபாடோடு இருக்க முடியல. சாமி கும்பிடணும்னு நினைச்சிட்டு உட்காந்தாலே எனக்கு மனசு எங்கெங்கயோ போகுது, ஒரு நிலையில இருக்க மாட்டேது, மனசு தடுமாறுது. நான் என்னதான் செய்யட்டும், இதுக்கு ஏதாவது வழி கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. மிக அருமையான கேள்வி இது. அவருக்கு கேள்வின்னு கிடையாது, இது மோஸ்ட்லி எல்லாருக்குமே நடக்கிற விஷயம்தான். எல்லாருக்குமே கண்டிப்பாக இது நடக்காமல் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா? ரைட். இப்போ இதுக்கு என்ன பதில்? முதல் விஷயம் எல்லாரும் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, ஆன்மீகம்னா என்னன்னு ஒரு தெளிவு கிடைக்கணும். ஆன்மீகம்னா என்னன்னு தெரிஞ்சால் மாத்திரம்தான் அதுக்கு எந்த அளவுக்கு நீங்க ஈடுபாடு வருது அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? இதுக்கு ஒரு சின்ன கதையோடு தொடங்குறேன். நாரதர் என்ன பண்ணாராம், ஒரு முறை எல்லா உலகத்துக்கும் சுத்திட்டு வந்துட்டு இருக்காரு. வரும்போது அவருக்கு ரொம்ப திமிரு வந்துடுது. நான் தான் நிறைய நாராயண நாராயணா சொல்றேன், அப்போ என் நான் தான் நாராயண பக்தன், நான் தான் விஷ்ணு பக்தன், எனக்கு ஈக்கெல்லாம் இந்த உலகத்துல எவனுமே கிடையாது அப்படின்னு ஒரு திமிரு வருதான். இது விஷ்ணு தெரிஞ்சுக்கிறார், சரி இவருக்கு நம்ம ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், இதுக்கு இவருக்கு தெளிவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு என்ன பண்றாராம், சரி வாடா கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நேரா நாரதரை கூப்பிட்டு நேரா பூலோகத்துக்கு வராராம். அங்கே வந்து அங்கே ஒரு குடும்பம், அந்த குடும்பம் ஒரு சின்ன ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அதில் அந்த ஃபேமிலி ஹெட் ஒருத்தர் இருக்காரு. அந்த ஹெட்டை காமிக்கிறாராம், எப்பா பாரு இவன் தான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு பக்தன், உன்னை விட சிறந்த பக்தன் இவன் தான் அப்படின்றார். சொன்னவனே நேரத்துக்கு டென்ஷன் ஆகிடுது, என்னடா இதுன்னு 24 மணி நேரமும் நாராயண நாராயண சொல்லிட்டு இருக்கோம், நம்மளை விட இவனை சிறந்தவன் சொல்லிட்டாரு, அது எப்படி நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் என்ன பண்ணுறாரு, ஓகே சாமி நீ சொல்லிட்ட நானும் பார்த்துட்றேன் யார் பெஸ்ட்டுன்னு பார்க்கலாம் அப்படின்றார். அப்போ என்ன பண்ணுறாருன்னா, இப்போது காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஃபுல்லாக அவரை வாட்ச் பண்ணலான்னு வாட்ச் பண்ணுறாங்க. காலையில் எழுந்திருக்கிறார் அவர், எழுந்திரிச்சு விடியங்காத்தால் எழுந்திரிச்சு கடகடன்னு குளிக்கிறாரு, குளிச்சுட்டு நேராக பூஜை ரம்புக்குறாரு. நாராயணா அப்படின்னு ஒரு கும்பிடு கும்பிட்றாரு, கும்பிட்டுட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்புறாரு, வேலைக்கு போகிறாரு. அவங்க இவங்கள நாரதரை ஃபாலோ பண்ணுறாரு, ஃபாலோ பண்ணி பார்க்குறாரு அவரை சூட்சும ரூபத்தில். அவர் வேலைக்கு போகிறாரு, எல்லா வேலையும் பண்ணுறாரு, முடிக்கிறாரு, சாயந்தரம் ஓடி பண்ணுறாரு, ஓவர் டைமும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றாரு. வரும்போது ரொம்ப டைம் ஆகிடுது, முடிச்சுட்டு ரொம்ப லேட் ஆகாது, வந்தவொன்னே ரொம்ப டயர்டில் இருக்கார், முடியல. முடிச்சு வீட்டில் வந்துறாரு, வந்ததுக்கப்புறம் முகம் கை கால்லாம் கழுவிட்டு சாப்பிட்றாரு, சாப்பிட்டு எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குமா நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் வந்து அப்படி படுக்கிறாரு. படுக்கும்போது எப்போ இன்னைக்கு நாள் நல்ல விதமாக கொடுத்த, ரொம்ப நன்றி நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப படுத்து தூங்கிடுறாரு. இப்போ நாரதர் கடுப்பாயிடுறாரு, கடுப்பாயிட்டு நேரம் என்ன பண்ணுறாரு, போகிறாரு மகாவிஷ்ணு கிட்டே போகிறாரு. என்ன விளையாடுறீங்களா, இங்கே பாருங்க, காலையில் போகும்போது நாராயணானா, சாயந்தரம் வந்து படுக்கும்போது நைட்டு நாராயணான்றான், ஆனால் 24 மணி நேரமும் நான் உன்னை நாராயணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்னை விட அவனை எப்படி சிறந்த பக்தன் சொல்கிறீங்க? இல்லை இல்லை, உனக்கு ஜஸ்ட் தெரியணும்னு காமிச்சேன், சரி ஒரு சின்ன டெஸ்ட்டு ஒன்று பார்ப்போம் இந்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிண்ணம் எடுக்கிறாரு. ஒரு நல்ல ஒரு சின்ன கையில் பிடிச்சிக்கிற அளவுக்கு ஒரு கிண்ணம் எடுத்து கிண்ணம் ஃபுல்லாக என்ன பண்ணுறாருன்னா, நல்லெண்ணெய் விட்டுறாரு. நல்லெண்ணெய் விட்டுட்டு வழியை வழியை விடுறாங்க, லைட்டாக அசைச்சாலும் கீழே கொட்டிடும் அந்த அளவுக்கு நல்லெண்ணெய் விடுறாரு மகாவிஷ்ணு. விட்டுட்டு இந்த அப்படி இந்த உலகத்தை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வா அப்படின்றாரு. அவங்களுக்கெல்லாம் புஷ்பக விமானம் மாதிரி தானே, அப்படியே சங்கின்னு போயிட்டு வந்துடலாம். அப்போ என்ன பண்ணுறாங்க, அப்படியே இதை கையில் பிடிச்சிக்கிறாரு. பிடிச்சிட்டு இதை சரியாக நீ போயிட்டு வந்துட்டால் அப்போ நான் உனக்கு கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு மகாவிஷ்ணு சொல்கிறேன். அப்போ நேரத்தில் என்ன பண்ணுறாரு, அதை பத்திரமாக பிடிச்சிக்கிறார். பிடிச்சிட்டு கீழே கொட்டாமல் அப்படியே பத்திரமாக எடுத்துகிட்டு உலகம் ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திருப்பி மகாவிஷ்ணு கிட்ட வர்றாரு. வந்து மகாவிஷ்ணு கிட்ட வந்து சொல்கிறாரு, பார்த்தியா ஒரு ட்ராப்பு கூட கீழே விழலை, நீங்கள் சொன்னதை நான் அப்படியே செஞ்சிட்டேன் அப்படின்னு. வெரி குட் சூப்பர் நாரதா, ஒரே ஒரு கேள்வி, இப்போ நீ சுற்றிட்டு வந்த இல்லையா, சுற்றிட்டு வரும்போது எத்தனை முறை நாராயண ஜபம் சொன்னாய் அப்படின்னு கேட்குது. சொல்லும்போது நாரதர் யோசிக்கிறார், யோசிச்சுட்டு இல்லையே நம்ம சொல்லலையே. அப்போ சொல்கிறார், நான் எங்கே சொன்னேன், நீங்கள் தான் வழிய வழி எண்ணெயை கொடுத்துட்டீங்களே, வழிய வழி எண்ணெய் கொடுக்கும்போது நான் அதை கான்சென்ட்ரேட் பண்ணுவேனா இல்லைன்னா நாராயண ஜபம் சொல்ல முடியுமா, அதனால தான் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுது, நீங்கள் சொன்ன டியூட்டி தான் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ மகாவிஷ்ணு சொல்கிறாராம், இந்த பாரு உன் 24 மணி நேரம் சும்மா இருக்கிற நீ நாராயணா சொல்கிறது பெருசு கிடையாது, நாள் ஃபுல்லாக உழைக்கிற ஒருத்தன் காலைல நைட்டு என்னை மறக்காமல் நாராயணான்னு என் ஜபம் சொல்கிறானே அவன் தான் சிறந்த பக்தன் அப்படின்னு சொல்கிறார். இது ஒரு கதை, அப்படி இருக்கட்டும். ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னன்னா, இந்த நாராயணர் நாமம் அவர் சொல்லிக்கிட்டு இருந்தது உண்மை, அது ஒரு பக்கம் கரெக்டாக இருந்தாலும் அவருடைய கான்செப்ட் எடுத்துக்கங்க, அவருக்கு வேற ஒரு டியூட்டி கொடுக்கும்போது அந்த டியூட்டியில் மாறும்போது கான்சென்ட்ரேஷன் அதில் போச்சு, அதாவது அவர் ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறார். ஆகும்போது அவரால் அதில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. 24 மணி நேரம் நாராயணா நாராயணன் சொல்லக்கூடிய ஒருவர் அவருக்கு வேறு ஒரு டியூட்டி கிடைக்கும்போது
அதில் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது அவரால் ரிட்டீனாக செய்யக்கூடிய வேலையே செய்ய முடியலை. இதனுடைய கான்செப்ட் புரிஞ்சதா உங்களுக்கு? அப்படி இருக்கும்போது சாதாரண குடும்பத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் நீங்கள் உங்களால் ஆன்மீகத்தில் எப்படி முழு ஈடுபாடோடு இருக்க முடியும்? புரியுதுங்களா? அப்போது முழு ஈடுபாடு அப்படின்னா என்னன்னா, மனம், நம்ம மனசு தான் முதல்ல ஆக்சுவலாக ஆன்மீகம். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். கடவுள் எங்கே இருக்கார் அப்படின்னா, கடவுளை நீங்கள் வேறு எங்கேயுமே தேட வேண்டாங்க, கடவுள் நமக்கு உள்ளதான் இருக்கிறார். இதை புரிஞ்சுக்கிட்டாலே எல்லாருக்குமே தெளிவு கிடச்சிடும். கடவுளை வெளியில் தேடுறது ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னு சொல்லலாம். ஓகேங்களா? நமக்குள்ளே இருக்கிற கடவுளை தேடுறது தான் உச்சக்கட்டமான ஆன்மீக நிலை. நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் மனசு என்ன அப்படின்னா, ஜென்ரலாக சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மனம் ஒரு குரங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. மனம் ஒரு குரங்குனா என்னென்னா, ஒரு குரங்கு வருது வச்சுக்கோங்களேன், அந்த குரங்கு நீங்கள் போய் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக குச்சி எடுத்து அடித்து பாருங்கள், தக்கத்தக்கன்னு குதிக்கும். நீங்கள் என்ன வேணால் செய்யுங்க, அது கண்ட்ரோலே ஆகாது. இஷ்டத்துக்கு ஆடும், குதிக்கும், திமுறு வரைய எப்போ காமிக்கும். நீங்கள் அந்த கொம்பை சைடில் போட்டுட்டு சைலண்ட்டாக உட்காருங்க, கொஞ்சம் நேரம் குதிக்கும், அதுக்கப்புறம் சைலண்ட்டாக உட்காந்துடும். இதுதான் மனம் ஒரு குரங்குன்னு சொன்னாங்க. உங்கள் மனசு நீங்கள் சும்மா விட்டிங்கன்னா கண்டபடி குதிச்சுக்கிட்டே இருக்கும். குதித்து கண்ட்ரோல் பண்ண நினைக்க வரைக்கும் குதிக்கும். நீங்கள் போடான்னு விட்டுட்டு ஃப்ரீயாக விட்ட உடனே அதுவே அடங்கும். மனசை அடக்க முடியாது, ஆனால் அது தானாக அடங்கும். இதுதான் இதோடைய சூட்சுமம். அப்போ ஆன்மீகம் அப்படின்னா, மனம் எந்த ஒரு விஷயத்தில் லைக்குதோ, எதில் உங்களுக்கு ஈடுபாடு ஜாஸ்தி வருதோ, எதில் உங்கள் மனம் அமைதி அடையுதோ, அதுதான் ஆன்மீகம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், நீங்கள் இந்த ஆன்மீகம் சாமி கும்பிடணும் இல்லை உங்கள் மனசை அமைதிப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா, முதல் செய்ய வேண்டிய காரியம், நல்ல நறுமணமான உங்களுக்கு பிடித்த ஊதுவத்தி, அந்த வாசம் உங்கள் மனசுக்கு அமைதியை தரும். அதுபோல் ஒரு ஊதுவத்தி ஏற்றி பற்ற வைங்க. நல்ல விதமாக அந்த ஊதுவத்தி எரியும் போது அந்த வாசம் உங்கள் மனசுக்கு முதல் அமைதி கொடுக்கும். ஓகேங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஆன்மீகத்தில். அதே போல் உங்களுக்கு மனம் கண்ட்ரோலில் வர்றதுக்கு இன்னொரு ப்ராக்டிஸ் சொல்கிறேன். நிறைய புக்ஸ் படிங்க. நீங்கள் புக்ஸ் படிங்கன்னா உடனே ஆன்மீக புக் எடுக்கணும், ராமாயண கம்பராமாயணம் படிக்கணும், நம்ம இது மகாபாரதம் படிக்கணும், இப்போ பெரிய பெரிய சொற்பொழிவுகள் படிக்கணும், மோட்டிவேஷனல் புக் படிக்கணும், அப்படிலாம் கிடையாது. உங்கள் மனசுக்கு எது பிடிச்சிருக்கோ படிங்க. இது சினிமா புக்காகவும் இருந்தாலும் சரி, இல்லை என்டர்டெயின்மெண்ட் புக்காக இருந்தாலும் சரி, மோட்டிவேஷனல் புக்காக இருந்தாலும் சரி, டிவோஷனல் புக்காக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் மனசுக்கு பிடிச்ச எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த புக்கை படிங்க. அது படிக்க 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 என்ன ஆகணும், ஒரு புத்தகம் படிக்கிறவங்களால் ஈஸியாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். கான்சென்ட்ரேட் பண்ணுற கெப்பாசிட்டி அவங்களுக்கு கிடச்சிடும். ஓகேங்களா? ஸோ கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்குண்டான வழிமுறை உங்களுக்கு இங்கே வந்துடுது. ஓகேங்களா? அடுத்து உங்களுக்கு உள்ளே இருக்கிற கடவுளை வெளியே கொண்டு வரணும்னா, நான் சொன்ன மாதிரி உதுவத்தை ஏற்றுறீங்க. ஏற்றிட்டு நீங்கள் எந்த ஒரு மந்திர ஜபங்கள் சொல்ல தெரிஞ்சாலும் அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓகேங்களா? ஆனால் நீங்கள் சொல்ல வேண்டியது நிதானமாக சொல்லணும், ஆத்மார்த்தமாக சொல்லணும், குறைந்தபட்சம் 15 நிமிஷத்துக்கு மேலே சொல்லணும். ஏன்னா மனம் ஒரு குரங்குன்னு சொல்லிட்டேன். இந்த குரங்கு என்ன பண்ணும், குதிச்சுக்கிட்டே இருக்கும் சொன்னேன். நீங்கள் உட்காந்த உடனே உங்கள் மனசு அடங்காது, அது ஆடிக்கிட்டு தான் இருக்கும். குறிப்பிட்ட நேரம் போனதுக்கப்புறம் ஒவ்வொருத்தங்களுடைய அதோடைய கெப்பாசிட்டியை பொறுத்து அது டைமிங் மாறும். போகும்போது அந்த மனம் அடங்கும், அடங்கி உங்களுடைய கண்ட்ரோலுக்கு வரும். அப்போ பாருங்கள் உண்மையான இறைவனை, இறை சக்தியை, இந்த ஆன்மீகத்தை, ஆன்மீக ஞானத்தை உங்களால் அடைய முடியும். புரியுதுங்களா? மிகப்பெரிய ஒரு சூட்சுமம். எல்லாருக்கும் உங்களுடைய அந்த ஆழ்மனம், ஆழ்மனத்தில் இருக்கக்கூடிய கடவுள் சக்தி வெளியேற என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா இருப்பீங்க. சாய்ராம்.